ரயில்வே கேட்டுக்கு அந்த சைடு பாதி தோட்டம் இருக்குது, ரயில்வே இதுக்கு பாதி இந்த சைடு தோட்டம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நம்ம டேட்டா வந்து ஒயர்லெஸில் ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியாவில் ஒரு 24 வால்ஸ் இரிக்கேட் ஆகுதுங்க, அந்த ஏரியாவில் ஒரு 42 வால்ஸ் இரிக்கேட் ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு அரௌண்டு பார்த்தீங்கன்னா 66 வால்ஸ் டோட்டலாக இரிக்கேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஃபார்முக்கு. நண்பர்களே, நான் மொபிடெக்லேருந்து தனசேகர் பேசுகிறேன். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 ஏக்கர்ஸுங்க. இங்கே 4700 மரம் தென்னை மரம் வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆட்டோமேஷனுக்கு அப்ரோச் பண்ணாங்க. இந்த வந்து பார்த்துட்டு நம்ம டீலர்ஸ் மிஸ்டர் சுமன் மிஸ்டர் ஜீவானந்த் ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்து ஸ்டடி எடுத்துட்டு அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 66 வால்ஸ் இருக்குதுங்க. இந்த 66 வால்ஸுக்கு எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா தோட்டம் ரெண்டு பார்ட்டாக இருக்குது. ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே இதுக்கு ரயில்வே ரோட்டுக்கு அந்த சைடு இருக்குது, ஒரு தோட்டம் பார்த்தீங்கன்னா ரயில்வே இதுக்கு இந்த சைடு இருக்குதுங்க. ஆனால் வாட்டர் சோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே ரோட்டுக்கு சவுத் சைடு தான் எல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ரயில்வே ரோட்டுக்கு நார்த் சைடில் எந்த வாட்டர் சோர்ஸும் கிடையாது. பைப்லைன் வந்து ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த தோட்டத்தில் பண்ணிக்கலாம். வால் வந்து ரெண்டு ஸ்ப்ளிட் வால் பண்ணிக்கலாம். 44 வால்ஸ் ஒரு சைடு இருக்குதுங்க, இன்னொரு வீடு பார்த்திங்க அப்படின்னா 22 வால்ஸ் ஒரு சைடு இருக்குது, அது ரெண்டுக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோமிஷன் வந்து அப்ரோச் பண்ணி ஆட்டோமிஷன் முடிஞ்சதுங்க. ஆட்டோமிஷன் நேற்று இன்ஸ்டலேஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறது வந்துருக்குறேங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி பண்டிகை அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணுறது பாருங்கள். இது மாதிரி தோட்டத்துக்கு தேவையான ஆட்டோமிஷன்ஸ் ப்ளஸ் ஐடியாஸு, தோட்டத்தில் என்னென்ன மாதிரி சிஸ்டம் ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு அதுக்குள்ள ஐடியாஸ் எல்லாமே நான் கொடுக்குறோம். எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நம்பர்ஸ் கீழே அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நாம் அந்த வந்திருக்கிற அந்த தோட்டத்தில் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துலேருந்து இரிகேட் பண்ணுறாங்க. கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே மோட்டர் வச்சு பம்ப் பண்ணிங்க, இங்கே கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்வி மாட்டிக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன, பால் டைப் என்ஆர்வின்னு சொல்லுவாங்க. இந்த பால் டைப் என்ஆர்வி போடும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பில் வாட்டர் போயிட்டுருக்குது. கேஸ் பைப் மோட்டர் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நிற்கும். பார்த்தீங்களா, மோட்டர் ஆஃப் ஆனோனையும் சடனாக உங்களுக்கு தண்ணி வந்து ஆஃப் ஆகும்போது வாட்டர் ஹேமரிங் ஏற்படும். இந்த பால் டைப் என்ஆர்வி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஹேமரிங் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ஜீரோ ட்ராப் லீக்கேஜ் இருக்கும். அதனால் இந்த பால் டைப் என்ஆர்வி போட்டுக்குங்க, இது ரெக்கமெண்டடு. இது வந்து நீங்கள் எல்லா எலக்ட்ரிக் ஷாப்லேயும் கேட்டால் மட்டுமே தான் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ், ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுங்க, குயிக் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுங்க, அருமாஸ்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பாருங்கள் தெரியும், இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லைனில் எனக்கு 2.5 கேஜி தான் ப்ரெஷர் போகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் 2.5 கேஜிக்கு மேலே இன்கேஸ் 2.9 வருதுன்னா அந்த 0.4 கேஜி ப்ரெஷரை மட்டும் வெளியே தீரும். இது செட் பண்ணிக்கிற இன்ஸ்டலேஷன் பாருங்கள், நம்ம சுமன் டீலர் இன்ஸ்டால் பண்ணாங்க. பக்காவாக அதுக்கு வெயில் படக்கூடாதுன்னு, ஒரு ஏதாச்சும் வந்து உழுவக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு தகத்தில் சிம்பிள் டெக்னாலஜி தாங்க. பாருங்கள், ஒரு எல் டைப்பில் ஆங்கிலம் வளைச்சு அதில் ஒரு ரெண்டு சீட்டை மடக்கி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் மழையில் எதுலேயும் இதாகாது, அதெல்லாம் டேமேஜ் ஆகாதுங்க. பாருங்கள், உங்களுக்கு இது செட்டப் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. இதுங்களா, இதான் பம்ப் ரூமுங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பம்ப் ரூம் இருக்குதுங்க. இதை பம்ப் ரூமுங்க, இந்த பம்ப் ரூமில் தான் எல்லா செட்டப்பு மாஸ்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்குதுங்க. இந்த பம்ப் ரூமில் இந்த ஒன்றைக்கு பார்த்தீங்களா இதை கேட்வே ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. நம்ம அப்போ உங்களுக்கு வீடியோ சொன்னோம் பார்த்தீங்களா, ரயில்வே கேட்டுக்கு அந்த சைடு பாதி தோட்டம் இருக்குது, ரயில்வே இதுக்கு பாதி இந்த சைடு தோட்டம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நம்ம டேட்டா வந்து ஒயர்லெஸில் ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியாவில் ஒரு 24 வால்ஸ் இரிக்கேட் ஆகுதுங்க, அந்த ஏரியாவில் ஒரு 42 வால்ஸ் இரிக்கேட் ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு அரௌண்டு பார்த்தீங்கன்னா 66 வால்ஸ் டோட்டலாக இரிக்கேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஃபார்முக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிற கண்ட்ரோல் போர்டோட செட்டப்புங்க. நம்ம இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி பக்காவாக தெளிவாக தான் இருக்கும். இந்த கண்ட்ரோல் போர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்காது, அதாவது லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, இது நார்மல் மோட்டர் ஸ்டார்ட்ருங்க. இது யூஸ் பண்ணுற மோட்டருக்குனான ஸ்டார்ட்டர் டிஃபால்ட்டாக கஸ்டமர் சைட்லேயே இருந்தது. அதுக்கு அடுத்துட்டு இருக்கிற மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர், ஓல்டேஜ் ஸ்டெப்லைசருங்க. நம்மளுக்கு ஓல்டேஜ் வந்து சீராக வேணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா சர்வோ ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் உங்களுக்கு தெரியும் ஃபியூஸ் கேரியருங்க. அந்த ஸ்டெபிலைசர் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலுங்க. இதுதான் நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலருங்க, எம்கான் மாஸ்டர் கண்ட்ரோல். இதுதான் நம்ம உங்களுக்கு வால்ஸ் எல்லாமே கமாண்ட் ரிசீவ் பண்ணிட்டு கமாண்ட் கண்ட்ரோல் கொடுக்கறது எல்லாமே இதுதான் அந்த மாஸ்டர் கண்ட்ரோலுங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரெஷர் சென்சார் செட்டப்புங்க, சென்சார் கண்ட்ரோலருங்க. நம்ம இந்த பைப்லைனில் வந்து என்ன ப்ரெஷர் போகுதுன்னு டேட்டாஸ் எடுக்கிறக்கோசர் சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ் போட்டிருக்குங்க. இதுதான் செட்டப்ஸுங்க, பேசிக் செட்டப்ஸ். எர்த்திங்கு எல்லாம் பக்காவாக இருக்குங்க. நம்ம இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி என்ன கண்டிஷன் இருந்தாலும் நம்ம கண்டிஷனுக்கு மாற்றுவாங்க. இந்த இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணது நம்ம டீலர் சுமன் சார் தாங்க.
தேங்க்யூ.